إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال الله تعالى في محكم تنزيله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இப்படிப்பட்ட இந்த ஜும்மாவுடைய தொழுகையை தொழுவதற்கு நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இப்படிப்பட்ட பல அருள் கொடைகளை நமக்கு நல்கிய எல்லா அருள் கொடைகளிலும் தலையாய் அருள் கொடையாகிய இஸ்லாம் என்னும் நேர்வழியை நமக்கு நசீபாக்கிய வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் எல்லா காலத்திலும் உரித்தானதாகும். சலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தப தாபியங்கள் யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக உழைத்தார்களோ அவர்கள் அனைவர் மீதும் நம்மீதும் யாரெல்லாம் இந்த நேரிய வழியை சீரிய முறையிலே இறுதி நாள் வரை பின்பற்றுவார்களோ அவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஜும்மாவுடைய கடந்த சில வாரங்களுடைய தொடரிலே அல்லாஹுடைய அருள் கொடைகளும் அவைகளுக்கு நன்றி செலுத்துதலும் என்ற தலைப்பிலே பேசிக்கொண்டு வருகிறோம். அதிலே பல செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைய உரையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பல்வேறு அருள் கொடைகள் அவைகளின் பரிணாமங்கள் அவைகளை எவ்வாறு புரிந்து கொள்ள நம்மாலான முயற்சிகள் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய சில கருத்துக்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவ்வாறு அவனுடைய அருள் கொடைகளை நாம் பார்க்க வேண்டும், உணர வேண்டும், அதன் மூலம் படிப்பினை பெற வேண்டும், அதன் மூலம் அல்லாஹுவை விளங்கி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே பல இடங்களில் இது போன்ற கட்டளைகளை அல்லாஹு நமக்கு தருகின்றான். திருக்குறானிலே சூரா லுக்மான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே அந்த லுக்மான் அவருடைய அறிவுரைகள் முடிந்த உடன் அடுத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அறிவுரை சொல்லுகின்றான். அலம் தரவு அன் அல்லாஹ சஹர் அலக்கும் மாஃபி சமாவாத்தி ஒமாஃபில் அர்த். நீங்கள் பார்க்க வேண்டாமா, அல்லாஹ் உங்களுக்காக வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் அனைத்தையும் உங்களுக்காக கட்டுப்படுத்தி தந்திருக்கின்றான். இப்போ வானம் பூமி இவைகளில் அல்லாஹ் எதை கட்டுப்படுத்தி தந்திருக்கின்றான் என்பது சம்பந்தமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே பார்ப்போம். இந்த வசனத்தோடு தொடர்ந்து அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான், வா அஸ்பக அலைக்கும் நியாமஹு வாஹிரத்தன் வ பாத்தினா. மேலும் அல்லாஹு அவனுடைய அருள் கொடைகளை உங்கள் மீது நிரப்பமாக்க விசாலமான முறையிலே பூரணப்படுத்தியிருக்கிறான். எப்படி? வாஹிரத்தன் வ பாத்தினா, வெளிப்படையாக பார்க்கக்கூடிய அருள் கொடைகள், மறைவாக இருக்கக்கூடிய அருள் கொடைகள். இப்படிப்பட்ட அருள் கொடைகளை அல்லாஹு நிரப்பமாக பூரணமாக பூர்த்தி செய்து தந்திருக்கின்றான். ஒமின் அன்னாசி மையு ஜாதிலு ஃபில்லாஹி பி கைரி இல்மின் வலா ஹுதன் வலா கிதாபி முனீர். ஆனால் மனிதர்களிலே இவைகள் எல்லாம் இருந்த பிறகும் சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை மறுத்து அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய அந்த விளக்கங்களை மறுத்து எதிராக விவாதங்கள் செய்து மறுக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் மறுக்கக்கூடிய மறுப்பு எப்படி இருக்குது என்று சொன்னால், ஒலா இல்மின், அது அறிவு சார்ந்தது கிடையாது, ஒலாஹுதன் அது நேர்வழி சார்ந்ததும் கிடையாது, ஒலா கிதாபின் முனீர் எந்தவித ஆதாரங்களோ வேதங்களோ எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத முறையிலே தான் மறுக்கிறார்கள் என்று அல்லாஹு சொல்வதை பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நாம் கவனிக்கக்கூடிய அந்த பகுதி என்னவென்றால்,
வஸ்பக அலைக்கும் நியமஹு தாஹிரத்தன் வபாத்தினா, உங்கள் மீது வெளிப்படையாக மறைவான அருள் குடைகளை நிரப்பமாக பூரணமாக விசாலமாக பூர்த்தி செய்து தந்திருக்கின்றான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இதில் தாஹிரா என்றால் வெளிப்படையானது, பாத்தினா என்றால் மறைவானது. எது தாஹிரான அருள் குடைகள், எது பாத்தினான அருள் குடைகள் என்பதை பற்றி பேசுகின்ற பொழுது நிறைய விளக்கங்களை அறிஞர்கள் கொண்டு வந்து தருகிறார்கள். வெளிப்படையான அருள் குடைகள் என்று வருகின்ற பொழுது எவைகளை நீங்கள் பார்க்கிறீர்களோ, எவைகளை நீங்கள் உணர்கிறீர்களோ, அது வெளிப்படையாக பார்க்கக்கூடிய காட்சிகளாக இருக்கலாம், நமது உடல் அமைப்பாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், இன்ன பிற வசதி வாய்ப்புகளாக இருக்கலாம், நாம் வாழக்கூடிய சூழலாக இருக்கலாம், இப்படி பல விஷயங்களாக இருக்கலாம். அதே போல் பாத்தினா என்று சொன்னால் அவைகளை உணர முடியாது, பார்க்க முடியாது, ஆனால் அவைகளை விளங்கிக் கொள்ள முடியும் ஓரளவுக்கு. அவைகள் உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கின்றன. உதாரணமாக ஈமான், இஹ்லாஸ், நல்லெண்ணம், நல்ல ஒழுக்கம், நல்ல நியத், அதே போல் அறிவு, ஹிக்மா, இப்படி பல விஷயங்களை சொல்ல முடியும். எவ்வளவு சொன்னாலும் இவைகளின் நிரப்பமான முறையிலே நம்மால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அல்லாஹூ அதை நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றான். வைன் தவுது நியமத் அல்லாஹி இலா துஹ்சூஹா, அல்லாஹுடைய அருள்கொடைகளை உங்களால் என்ன செய்ய முடியாது, அப்படி ஒரு எல்லையிட்டு பார்த்து விட முடியாது. இந்த வசனத்தை நம்ம இந்த, அதாவது அல்லாஹுடைய அருள்கொடைகளை அளவிட்டு பார்க்க முடியாது, எண்ணி பார்த்து விட முடியாது என்று சொல்லக்கூடிய இந்த கருத்தை நல்ல விளங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை எவ்வாறு நம்ம பாகுபடுத்தி பல வகைப்படுத்தி லிஸ்ட் பண்ண வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை பற்றி நம்ம பேச வேண்டும் என்றால் என்னென்ன அருள் கொடைகள் இருக்கின்றன, அதை எவ்வாறு வகைப்படுத்தலாம், வகைப்படுத்தி எப்படி படிப்படியாக பேசலாம் என்ற ஒரு எண்ணத்திலே இவைகளை வகைப்படுத்துவதற்கு அமருகின்ற பொழுது நமக்கு என்ன உணர்வு ஏற்படுகிறது, சுபஹானல்லாஹ், இதை வகைப்படுத்த முடியாது சகோதரர்களே. உண்மையிலேயே உள்ளே போய் நம்ம தேடி பார்க்கும்போது ஒரு ஒரு அறிஞர்கள் ஒரு ஒரு விதமாக சொல்கிறாங்க, ஆனால் எதை பார்க்கும்போது நமக்கு என்ன வரமாட்டேங்குதுன்னு சொன்னால் வகைப்படுத்தினதில் ஒரு திருப்தி வரவே மாட்டேங்குது. இப்போ அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை வகைப்படுத்த முடியாது, அதை லிஸ்ட் பண்ணக்கூட முடியாது, சிஸ்டமேட்டிக்காக போட்டால் லிஸ்ட்டும் பண்ண முடியாது. அப்போ உண்மையிலேயே அதை ஒரு மாதிரி ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்து பேசுவது சாத்தியமற்ற ஒன்று. இதை உணர வேண்டும் என்றால் தயவுசெய்து நீங்களும் என்ன செய்யுங்க, உட்காந்து ஒரு மாதிரி லிஸ்ட் போட்டு பாருங்கள், அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை எப்படி வகைப்படுத்துகிறான், அருள் கொடைகள் எல்லாத்தையும் லிஸ்ட் போட வேண்டாம், அருள் கொடைகளை எப்படி வகைப்படுத்துவது, எந்தெந்த வகை கோணத்திலே வகைப்படுத்தலாம் என்று யோசித்து பார்த்தால் நமக்கு அப்போதான் புரியும் அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை எண்ணி பார்க்க முடியாது என்பது யதார்த்தத்தில் எவ்வளோ உண்மை என்று. அதனால் அறிஞர்களும் பல பல கோணங்களிலே இயன்றவாறு அவைகளை வகைப்படுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான உணர்வு, அந்த ஃபீலிங் நமக்கு வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதை அனைவரும் செய்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் போய் உட்காந்து என்னென்ன அருள் கொடைகள் இருக்கின்றன அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட முயற்சி செய்ய வேண்டும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை விளங்கிக் கொள்வது என்பது அல்லது என்னென்ன அருள் கொடைகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வது என்பது அருளாளனை விளங்கிக் கொள்வதற்கு சரியான வழியாகும். அருள்களை விளங்கிக் கொள்ள முயற்சி செய்யக்கூடிய முயற்சி அந்த அருள்களை நமக்கு அருளிய அருளாளனை விளங்கிக் கொள்வதற்கு வழியாக இருக்கிறது. இப்போ அருளாளனை விளங்கினால் அவன் மீது நேசம் ஏற்படும், அவன் மீது நேசம் ஏற்படுவது அவனுக்கு நன்றி செலுத்துவதை வாஜிபாக்கிறது என்று அறிஞர்கள் சொல்வதை பார்க்கிறது. அப்போ இந்த ஒரு அடிப்படையில் அல்லாஹ்வுடைய அருள் குடைகளை எல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய மிகப்பெரிய அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அவைகளை பற்றி நாம் யோசித்து பார்க்க வேண்டும், விளங்க நம்மாலான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். இப்போ அல்லாஹ்வுடைய அருள் குடைகள், பல பல அருள் குடைகள் இருக்கின்றன என்றாலும் பெரும்பாலான அறிஞர்களுடைய ஏகோபித்த அந்த கருத்தின் அடிப்படையிலே அதை நாமும் பொதுவாக புரிந்து கொள்ளலாம். இந்த அடிப்படையிலே அருள் குடைகளில் தலையாய் அருள் குடை என்று நம்ம ஒன்றை சொல்ல முடியும் என்று சொன்னால், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் நமக்கு தந்த இஸ்லாம் என்னும் நேர்வழியாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அருள் குடைக்கு எதுவும் சமமாகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அருள் குடையின் விலை, இந்த அருள் குடையின் பெருமதி, இதனுடைய வேல்யூ என்ன என்பதை நாம் உண்மையிலேயே உணர்ந்திருக்கிறோமா, இல்லை அதை பொருட்படுத்தாமல் நடந்து கொண்டிருக்கிறோமா, இதுக்கு ஒரு வெயிட்டு நம்ம தரோமா, தர வேண்டிய அளவுக்கு அதுக்கு பெருமதியை தருகிறோமா இல்லையா, இந்த விஷயத்தை இந்த கண்ணோட்டத்திலே இதை யோசித்து பார்க்க வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. ஈமான் என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படை தான் மறுமையிலே சொர்க்கத்துக்கு செல்வதற்கு சாவியாகவும் நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஈமான் இல்லை என்றால்
நரகம் நிரந்தரமான நரகம் தான் முடிவு என்பதை அனைவரும் புரிந்திருக்கிறோம். ஒருவனுக்கு ஈமான் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் எதற்காக மனிதனை படைத்தானோ அந்த படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றிய முக்கியமான ஒரு விஷயத்தை நிறைவேற்றிய ஒரு பங்கு அதை நிறைவேற்றியவனாக கருதப்படுவான் என்பதை இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அருள் கொடைகளை அல்லாஹ்வுடைய ஹிதாயத் என்னும் நேர்வழியை நபிமார்களுக்கு பேசுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பேசுகின்ற பொழுது சொல்லி காட்டுகின்றான், வஜதக்க தாலன் ஃபஹதா, உங்களை வந்து சரியான வழி இன்னதென்று தெரியாதவர்களாக நீங்கள் இருந்தீர்கள், நேர்வழி நாம் தந்தோம். இதை ரசூல்லாவை ஆறுதல் படுத்துவதற்கு நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை அல்லாஹ் கைவிடவில்லை என்று ஆறுதல் படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு பல அருள் கொடைகளை நாம் தர இருக்கின்றோம். அப்ப இந்த உலகத்தில் ஏற்கனவே தந்த அருள் கொடைகள்ல முக்கியமான அருள் கொடை அதை பட்டியலிடுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு நம்ம நேர்வழியை தந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போல சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தை நம்ம இந்த கோணத்தில் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமியா, அனைவரும் அல்லாஹ்வுடைய அந்த கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரக்கு, நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். இதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஒதுக்குரு நியாமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய அருள் கொடையை எண்ணி பாருங்கள், இது குந்தும் ஆதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், உங்கள் உள்ளத்தில் ஒரு பிணைப்பு ஏற்படுத்தினார். இந்த பிணைப்பு என்ன பிணைப்பு? ஈமானிய பிணைப்பு அல்லாஹ் ஏற்படுத்தினார். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மேலும் அல்லாஹ்வுடைய அருள் கொடையால் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள். இதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய அருள் கொடை எத்தனை தடவை பேசுறான் பாருங்க, ஒதுக்குரு நியமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய அருள் கொடையை எண்ணி பாருங்கள் என்று தொடங்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல என்ன சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், மேலும் அல்லாஹ் தனது அருள் கொடையை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டி சொல்லுகின்றான், அவருடைய அருள் கொடையினால் நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அன்புக்குரிய சகோதரர்களே, வக்குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன்னார், நீங்கள் நரக நெருப்பின் படுகுழியின் விளிம்பில் இருந்தீர்கள். சஹாபாக்கள் அல்லாஹ் பேசுறான், நீங்கள் நரக நெருப்பின் படுகுழியின் விளிம்பில் இருந்தீர்கள், ஃபன் கதக்கும் மின்ஹா, அல்லாஹ் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினான். இந்த உணர்வு உண்மையில யாருக்கு வரும் என்றால் நமக்கு அந்த உணர்வு வர வேண்டும். நரக படுகொலையின் விளிம்புல மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், அந்த ஈமான் அல்லாஹ்வுடைய நேர்வழி அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டினான், கதாலிக்கு பையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்தூன், நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக இந்த வசனங்களை அல்லாஹ் உங்களுக்கு அத்தாட்சிகளை சொல்லி காட்டுகின்றான் என்று சொல்கின்றான். இந்த உணர்வு, நரக நெருப்பின் படுகொலையின் விளிம்பிலிருந்து பாதுகாக்கப்பட்ட உணர்வு, உண்மையிலேயே யார் நல்ல உணர்வார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்துக்கு வெளியே இருந்து இஸ்லாத்தை விளங்கிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் தெரியுமா? அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மக்கள்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த வரலாற்றை பேசுகின்ற பொழுது கேட்டு பாருங்கள், அனைவரும் சொல்லுவார்கள், எந்த நாள் நான் அந்த கலிமாவை மொழிந்து உள்ள வந்தனோ அந்த சமயத்தில் எனக்கு ஒரு மனதுக்கு ஒருப்பட்ட ராகத்து, அந்த விடுதலை, அந்த உணர்வு அந்த வார்த்தைகளால் எண்ணி பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. இப்படி ஒரு உணர்வுக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுவார்கள். அதனால தான் வெளியிலிருந்து வரக்கூடியவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது பெரிய ஒரு பொக்கிஷம், இந்த பொக்கிஷத்தை எந்த காலத்திலும் எதற்காகவும் இழந்து விடக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய உணர்வு இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே இதை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் என்று இருக்கக்கூடிய அந்த உணர்வும் அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், நம்மில் பெரும்பாலான மக்கள் பிறப்பிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருள் கொடையால் முஸ்லீம்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். வளர்ந்த பிறகும் அல்லாஹு அது சம்பந்தமான அறிவுகளை, கல்வியை கொடுத்து நம்ம இஸ்லாத்தில் வைத்திருக்கின்றான். நமக்கும் இந்த உணர்வு ஆள் மனதில் இருக்க வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நரக விளிம்பின் படுகொலையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய இந்த அடிப்படையிலே நம்மை ஹிதாயத்தின் நேர்வழியை தந்திருக்கிறான். இறுதி வரைக்கும் அல்லாஹு நம்மை காப்பாற்றி சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய, ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக, அதற்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களை, இந்த ஈமான் இல்லை என்றால், ஈமானுடைய விலையை தெரிந்து கொள்வதற்கு, ஈமான் இல்லை என்றால் என்ன நடக்கும், இந்த விலை, இதனுடைய விலை என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மறுமையில் வரக்கூடிய அந்த குறிப்பாக இறைவனை மறுத்தவர்கள் மறுமையில் வருகின்ற பொழுது அவர்கள் அந்த அதாபை பார்க்கின்ற பொழுது, இந்த பூமியில் உள்ள அனைத்தும் அவர்கள் கையில் இருந்தாலும் அதை கொடுப்பதற்கு, பகரமாக கொடுப்பதற்கு முயற்சி செய்வார்கள். இந்த பூமியில் உள்ள அனைத்தும் ஒரு மீனிங் கிடையாது, அவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராகி விடுவார்கள். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டினான், அப்படி மட்டும் இல்லை,
மறுமை நாளிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இந்த வசனம் சூரா சஅல சாயிலும் பி அதாபிம் வாக்கியா என்று தொடங்கக்கூடிய அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபியா அந்த மறுமை நாளிலே நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அதாபை தடுப்பதற்கு எவனும் கிடையாது யாரும் அவர்களை பாதுகாக்க முடியாது அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் உல யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா மறுமையில எந்த நண்பனும் இன்னொரு நண்பனை பத்தி விசாரிக்கவே மாட்டான் அவனுக்கு மேல தலைக்கு மேல பிரச்சனை இருந்து கொண்டிருக்கும் யுபஸ்ஸரூனஹும் அவர்கள் அந்த இடத்துல உள்ள காட்சிகள் எல்லாம் காட்டப்படுவார்கள் யவதுல் முஜிரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமி இதின் பி பனீஹி வ ஸாஹிபதிஹி வ அஹீஹி வ ஃபசீலதிஹி லதீ துவி அந்த நாளிலே அந்த மறுமை நாளிலே அவனுக்கு இருக்கக்கூடிய அதாபை விட்டும் அவன் பாதுகாப்பு பெறுவதற்கு ஒவ்வொரு முஜிரிமும் ஆசைப்படுவான் எப்படி என்றால் அன்பிற்குரிய சகோதரர்களே பாருங்கள் நீங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதின் பி பனீஹி தனது பிள்ளைகளை பகரமாக கொடுப்பதற்கு தயாராகிறான் வ சாஹிபத்தி தனது மனைவியை கொடுப்பதற்கு தயார் வ அஹீஹி அவனது சகோதரனை கொடுப்பான் வ ஃபசீலத்தி ஹில்லத்தி துவி மேலும் அவனுடைய குடும்பம் அவனது உறவு கபீலா கோத்திரம் அவை அனைத்தையும் பகரமாக கொடுப்பதற்கு தயார் இது மட்டும் இல்லை அன்பிற்கு சகோதரர்களே ஒமன் ஃபில் ஆர்தி ஜமியா பூமியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பகரமாக கொடுப்பதற்கு தயார் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எல்லாத்தையும் எல்லா மனிதர்களையும் கொடுப்பதற்கு ரெடி எதனால் என்று சொன்னால் அந்த மறுமையில் உள்ள அவன் காஃபிர் என்று காரணத்தினால் அதிலிருந்து தப்பிப்பதற்கு அவன் கொடுப்பதற்கு தயாராகிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஓமன் ஃபில் ஆர்தி ஜமியன் சும்ம யுஞ்சி அதை வச்சு அதை அவனை காப்பாற்றும் என்பதற்காக கொடுப்பதற்கு தயாராகிறான் அல்லாஹ் சொல்லி கல்லா அது ஏற்றுக்கொள்ளப்படாது இன் கல்லா இன்னஹா லவா மறுமையில் அவனுக்கு என்ன கிடைக்கும் என்றால் லவா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நரகம் தான் கிடைக்கும் என்றால் அல்லாஹ் சொல்லி அப்போ பாருங்கள் அப்போ எவ்வளவு பெருமதி நம்மகிட்ட இருக்குதுன்னு பாருங்கள் இது மட்டும் இல்லை பாருங்கள் அன்பிற்குரிய சகோதரர்கள் அல்லாஹ் இன்னும் எப்படி சொல்லி காட்டுகின்றான் என்று பாருங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்னல்லதீன கஃபுரு லவ் அன்னலஹு மாஃபில்லாதி ஜமியன் ஓ மிஸ்ல ஊ மாஹு பூமி அனைத்தும் பூமியில் உள்ள அனைத்தும் அவர்கள் கையிலிருந்து அதே போல 100 மடங்கு கையில் இருந்தாலும் லயஃப்தது பிஹி மின் அதாபி யோமின் மின் அதாபி யோமில் கியாமா அதை கொண்டு அவர்கள் பகரமாக கொடுப்பதற்கு தயாராவார்கள் பூமியில் உள்ள அனைத்து செல்வமும் உங்கள் பூமியில் உள்ள எல்லா பணக்காரங்க அவ்வளோ லிஸ்டையும் சேருங்க அவங்கள்ட்ட பூமியிலுடைய செல்வத்தில் சின்ன ஒரு தூசி தான் இருக்கு மொத்த பூமியின் செல்வமும் அதே போல 100 மடங்கும் இப்படி இருந்தாலும் அதை கொடுப்பதற்கு தயாராவார்கள் மறுமை கியாமத்தினாலுடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு மா துக்குப்பில மின்கும் உலகம் அதாவது நலியும் அது அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் சொல்லி காட்டினார் அப்போ தன்னுடைய அதாவது இந்த இடத்துல பாருங்க பிள்ளை குடும்பம் சொத்து பிள்ளை குடும்பம் பூமியில எல்லாத்தையும் அவன் என்ன செய்யறான் தியாகம் தருவதற்கு தயார் தன்னுடைய தனக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் பூமி போல உள்ள எல்லா செல்வத்தையும் கொடுப்பதற்கு தயார் இன்னும் அல்லாஹ் இன்னொரு இடத்துல எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்னல்லதீன கஃபரு வ மாத்து வஹும் குஃபாரு ஃபலன் யுக்பல மின் அஹதிஹிம் மில்உல் அர்தி ஜஹபா இன்னொருத்தர் சொல்றா பூமியில் உள்ள சொத்தை விடு ஒருத்தன் நிராகரிப்பாளனாக இருந்து குஃபர்ல மரணித்தான் என்று சொன்னால் பூமி முழுக்க தங்கத்தில் நிரம்பி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லி காட்டி பாருங்க சுபானல்லாஹ் எப்படி யோசிச்சு பாருங்க இந்த வசனத்தினுடைய இந்த வசனத்தை நம்ம யோசிக்கும் பொழுது என்ன விளங்குகிறோம்னு சொன்னா என்ன விலை சகோதரர்களே சொல்லி பாருங்க நமக்கு இருக்கக்கூடிய ஈமானுக்கு என்ன விலை என்ன பெருமதி இதனுடைய வேல்யூ இது எந்த அளவுக்கு பெருமதியானது என்பதை நம்ம உளப்பூர்வமாக எந்த அளவுக்கு உணர்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் இந்த வசனங்கள் எல்லாம் இந்த இதை பற்றி யோசித்து பார்க்கக்கூடிய அடிப்படையிலே நமக்கு இவைகள் உதவ வேண்டும் வசனத்தை தனிப்படை தனியில் உட்காந்து யோசிச்சு பாருங்க நீங்கள் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் எல்லாத்தையும் கொடுப்பதற்கு தயார் எல்லா மனிதர்களையும் தியாகம் செய்வதற்கு தயார் பூமியில் உள்ள சொத்து முழுவதும் கொடுப்பதற்கு தயார் பூமி முழுவதும் தங்கமாக ஆக இருந்தாலும் அதையும் கொடுப்பதற்கு அவன் தனியாக தயாராவான் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது மறுமையில் ஏன்னா ஈமானுக்கு பகரமாக இது எதுவும் தூசிக்கு சமானம் என்பதை இந்த இடத்துல அன்பிற்குரிய சகோதரர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ எவ்வளவு பெருமதியான ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குது உங்கள்கிட்ட இருக்குது அல்ஹம்துலில்லா இறுதி வரைக்கும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அதே நிலைமையில் நம்மளை வைத்து பாதுகாத்து நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் அப்போ இந்த நேர்வழி என்பது எப்படி ஒருத்தருக்கு கிடைக்கிறது நமக்கு இந்த நேர்வழி அல்லாஹ் அருள் கொடை தந்திருக்கிறான்னு சொன்னால் அதை எப்படி நம்ம வழங்க வேண்டும் நேர்வழி என்பது தனிப்பட்ட முறையில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒருவருக்கும் தரக்கூடிய கிஃப்ட் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த கிஃப்ட் தந்த பரிசு தந்த அருள் கொடை இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான்
மறுமையிலே சொர்க்கத்திலே சென்று அடையக்கூடிய அந்த மக்கள் இந்த அல்லாஹ்வுடைய பரிசை எப்படி பேசுவார்கள் என்று அந்த காட்சியை அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகின்றான். மறுமையிலே நிராகரிப்பாளர்கள் அனைத்தையும் கொடுப்பதற்கு தயார் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் மறுக்கின்றான். கல்லா இன்னஹா லவா, இது ஏற்றுக்கொள்ளப்படாது, நரகம்தான் உனக்கு முடிவு என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆனால் சொர்க்கவாசிகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூழலை அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகின்ற பொழுது சொல்லி காட்டுகின்றான். வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி லா நுகல்லிஃபு நஃப்சன் இல்லா உஸ்ஆஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் அந்த சொர்க்கவாசிகளை பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி நாம் சோதிக்க மாட்டோம். உலாய்க்கு அஸ்ஹாபுல் ஜன்னா, இந்த மக்கள்தான் மூமின்கள் தான் சொர்க்கவாசிகளாக இருக்கிறார்கள். ஹும்ஃபிகா காலிதூன், அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِمْ مِنْ غِلٍّ تَجْرِي مِنْ تَحْتِهِمُ الْأَنْهَارُ. அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சி, இப்படிப்பட்ட அந்த தவறான கசரான எண்ணங்களை எல்லாம் நாம் நீக்கி விடுவோம். அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் சொர்க்கத்தின் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லி காட்டுகின்றான். وَقَالُوا, அந்த மக்கள் சொல்வார்கள். அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ் பாருங்க, சுபஹான அல்லாஹ். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதான அல்லாஹ். அவர்கள் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. ஹதானா லிஹாதா, இந்த சொர்க்கத்தை வந்து அடையக்கூடிய முறையிலே எங்களுக்கு அல்லாஹு நேர்வழி காட்டினான். ஒமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதான அல்லாஹ், அல்லாஹ் நேர்வழி காட்டியிருக்கவில்லை என்றால் நாங்கள் நேர்வழி அடைந்திருக்கவே மாட்டோம் என்று அந்த இடத்தை சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் இப்படி சொர்க்கத்தில் உட்கார்ந்து இந்த பிரார்த்தனை சொல்லக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும். நம்மளும் இந்த இந்த வசனத்தை அங்கே ஓதணும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்துடல வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுவார்கள், லக்கத் ஜாஅத் ருசுலு ரப்பினா பில் ஹக், இறைவனுடைய தூதர்கள் உண்மையை கொண்டு வந்தார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய அருள் கூட இல்லாமல் யாரும் நேர்வழி அடைய முடியாது. நீ நேர்வழி காட்டவில்லை என்றால் எங்களுக்கு நேர்வழி கிடையாது, பெரிய அருள் கூடையை நீ புரிந்தார் ரஹ்மானே என்று அவர்கள் துவா செய்துவிட்டு உண்மையை கொண்டு அந்த நபிமார்கள் வந்தார்கள். அப்போ அந்த இடத்துல அவர்கள் அழைக்கப்படும், ஓ நூது அன் தில்குமுல் ஜன்ன ஊரிஸ்து முஹா பிமா குந்தும் தாமலூன், அவர்கள் அங்கு அழைக்கப்படுவார்கள், இதுதான் உங்களது அந்த சொர்க்கமாகும், இதை நீங்கள் செய்த செயல்பாடுகளின் மூலமாக நீங்கள் இதை சொந்த கொண்டாடக்கூடிய மக்களாக மாறினீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போ யதார்த்தத்தில் செயல்பாட்டை அல்லாஹ் நமக்கு அங்கு கண்ணியப்படுத்துகிறான். ஆனால் ஆழமான விஷயம் என்ன, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல் ஈமான் இல்லாமல் அங்கே வேலையே கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஹிதாயத் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தனிப்பெரும் அருள் கொடை கிஃப்டாக இருக்கிறது. இதை உணர வேண்டும். இதை இன்னும் நன்றாக உணர வேண்டும் என்றால் அன்பிற்குரிய சகோதரர்களே, திருக்குறானில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வாறு சொல்லுகின்றான். இந்த வசனத்தை உண்மையிலேயே ஆழமாக நாம் யோசிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே அமர்ந்து இந்த வசனத்தின் ஆழத்தை யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்மளால் அப்படியே திணறி திகைத்து போகாமல் இருக்க முடியாது, அப்படி ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முடியாது, கிடைத்த அருள் கூட நம்மை விட்டும் விலகிவிடக்கூடாது என்று பயப்படாமல் இருக்க முடியாது. இந்த வசனத்தில் அல்லாஹ் அப்படி என்ன சொல்லுகின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அன் துஃமின இல்லா பிஇதின் இல்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல், பெர்மிஷன் இல்லாமல், அப்ரூவல் இல்லாமல் எந்த ஆத்மாவும் ஈமான் கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ பாருங்க அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒமா கான் லி நஃப்ஸின் அன் துஃமின இல்லா பிஇதின் இல்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எவனும் ஈமான் கொள்ள முடியாது, எந்த ஆத்மாவும் ஈமான் கொள்ள முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், வானம் பூமி அண்ட சராசரங்கள் அகிலங்கள் அனைத்திற்கும் சொந்தக்காரனாகிய அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவன் தனிப்பட்ட முறையில் எனக்கு, அவன் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ ஈமான் கொண்டு கொண்டு பெர்மிஷன் கொடுத்துருக்கான் இல்லையா? தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த பெர்மிஷன் கொடுக்க பெர்மிஷன் தந்திருக்கிறானா இல்லையா? அப்போ என்ன யோசிக்க வேண்டும், எனக்கு அல்லாஹ் பெர்மிஷன் கொடுத்துருக்கிறான். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு கொடை இது, எவ்வளோ பெரிய பரிசு இது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் என்ன நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த கிஃப்ட் அல்லாஹ் எல்லாருக்கும் தரல, இந்த பரிசை அல்லாஹ் எல்லாருக்கும் தரவில்லை, எவ்வளவோ பேருக்கு பரிசு தரவில்லை, ஆனால் எனக்கு இந்த பரிசை தந்திருக்கிறார். நம்ம என்ன யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படி ஒரு பரிசு அல்லாஹ் எனக்கு தந்தானே, எனக்கு இந்த பரிசு கிடைப்பதற்கு எனக்கு ஏதாவது தகுதி இருக்கு நான் சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. எனக்கு இந்த தகுதிகள் இருக்கின்றன, அப்போ எனக்கு அல்லாஹ் கட்டாயம் தரத்தான் செய்வான், இப்படி பேச முடியுமா? நம்ம யோசிக்க முடியாது அன்பிற்குரிய சகோதரர். நமக்கு ஒரு தகுதியும் கிடையாது. அல்லாஹ் தராமல் இருந்திருந்தால் நவுது பில்லா யோசிப்பதற்கே பயங்கரமாக இருக்கிறது.
எவ்வளோ பேர் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் நம்மளை தடுமாற்ற உடல்லையே பாருங்கள் சுபஹானல்லாஹ். அப்போ தராமல் இருந்திருந்தால் என்ன தெரியும் நமக்கு, யார்கிட்ட போய் சொல்ல முடியும், ஒன்றுமே பேச முடியாது. ஆனால் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான், என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அப்போ மற்றெல்லாம் ஒன்றும் கிடையாது, வேறு ஒன்றும் கிடைக்க தேவை கிடையாது. இந்த மாதிரி நம்ம யோசித்தோம் என்று சொன்னால் சுபஹானல்லாஹ், இது போக வேறு ஒன்றும் தேவையில்லை என்று ஈஸியாக நம்ம சொல்ல முடியும். இதனுடைய பெருமதியை உணர முடிந்தால் அவ்வளவு பெருமதியான ஒன்று. எந்த அளவுக்கு என்றால், இதுக்கு முன்னாடி வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒலோஷா அரபுக்கள் ஆமன மன்ஃபில் அருதி குல்லுகும் ஜமியா, அல்லாஹ் நாடி இருந்தால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் மொத்தமாக. நீங்கள் அந்த அரபு மொழியுடைய வாசகத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒலோஷா அரபுக்க ல ஆமன, இந்த ல ஆமன என்று சொன்னால் சத்தியமாக அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் என்று உறுதியாக அல்லாஹ் சொல்லுகின்றான். மன்ஃபில் அருதி, பூமியில் இருக்கக்கூடிய அனைவரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து குல்லுகும், குல்லுகும் என்றால் அனைவரும் என்று அர்த்தம், ஜமியா என்றால் மொத்தமாக என்ற அர்த்தம். அப்ப எத்தனை உறுதி அல்லாஹ் சொல்ற பாருங்க, அல்லாஹ் நாடி இருந்தால் நிச்சயமாக 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 அனைவரும் ஈமான் கொண்டிருப்பார்கள். அவ்வளவு ஈஸி தான். அப்படி இருந்து அல்லாஹ் என்ன செய்யறான், பல பேருக்கு இதை கொடுக்கல. அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கிறான் ஹிக்மாவை. ஆனால் நம்ம இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், எனக்கு அந்த கிஃப்ட் கொடுத்துட்டான் அல்லாஹ், உங்களுக்கு அந்த கிஃப்ட் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், உங்களுக்கு இந்த அருள் கிரியை கொடுத்திருக்கிறான். இதை இப்படி யோசித்து நம்ம என்னைக்கு அவரால் பார்த்திருக்கிறோமா, உட்காந்து யோசிச்சு பாருங்க, ஆச்சரியப்பட்டு தெய்த்து போவீர்கள். நானும் நம்மளும் ஆச்சரியப்பட்டு தெய்ச்சிருவோம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அருள் குடையுது இதை இடத்த, இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய முழு கட்டுப்பாட்டில் அந்த ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேர்வழி இருக்கிறது. அல்லாஹு அந்த கிஃப்ட், இந்த பரிசை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். இதை உளப்பூர்வமாக அவ்வப்போது நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இதை உண்மையிலேயே யோசித்து பார்த்து விளங்கணும்னு சொன்னால், வேற எந்த சோதனை வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு தூசி மாதிரி தெரியும். ஏனென்றால் அவ்வளவு பெருமதியான ஒரு பரிசு என்னிடம் இருக்கிறது. இதனுடைய அந்த பெருமதியை சரியான முறையிலே உணர்வது நமது ஈமானை உறுதிப்படுத்துவதற்கு, நமது இந்த உலக வாழ்க்கையை இலகுபடுத்துவதற்கு, அல்லாஹ் தந்த அருள் கொடைகள், மற்ற நமக்கு தந்த ரிசுக்குகள், இவைகளிலே மன திருப்தி கொள்வதற்கு, அனைத்திற்கும் இது பலனுள்ளதாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நேர்வழி. ஆனால் இந்த இடத்துல சில பேருக்கு அல்லாஹ் யாருக்கு நேர்வழி நாடுகிறான், யாருக்கு நாடவில்லை, ஏன் நாடுகிறான், ஏன் ஒருவனுக்கு தரவில்லை, இது ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு உள்ளே போய் ஒருத்தர் யோசித்தான் என்று சொன்னால் உண்மையிலே நம்ம திகைத்து போவோம், நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியாது அன்பிற்குரிய சகோதரர்களே. ஆனால் இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்தில் விளங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு நமக்கு ஆறுதல் எவ்வாறு தருகிறான் என்று சொன்னால், ஓ எஹ்தி இலைஹிமன் அனாத், அல்லாஹு நாடியவர்களை வழி தவற செய்கிறான். ஆனால் யார் எனக்கு நேர்வழி வேணும், எப்படியாவது அல்லாஹ் என்னை காப்பாற்றிடணும், வெற்றி அடையணும், இப்படி ஆசைப்பட்டு முயற்சி செய்தால் அவர்களுக்கு நான் நேர்வழி தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதை பார்க்கிறோம். அதே போல் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஆனால் இந்த வன்னி அப்திபி, எனது அடியான் என்னை எவ்வாறு காண்கிறானோ, எவ்வாறு நினைக்கிறானோ, அவ்வாறே என்னை கண்டுகொள்வான். இது ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா அல்லாஹை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் நமக்கு ஒரு கேரண்டி தரான். என்ன கேரண்டி என்று சொன்னால், என்னை எனது அடியான் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவ்வாறே நான் அவனிடம் இருந்து கொள்வேன். அப்போ நம்ம என்ன அல்லாஹை பற்றி நினைக்கணும், அல்லாஹ் எப்படியாவது என்னை காப்பாற்றி கரை சேர்த்துருவான், என்னை கைவிட்ட மாட்டான், எப்படியோ ஏதோ ஒரு வகையில் எனக்கு வெற்றி கிடைச்சிரும், என்னை அல்லாஹ் விடமாட்டான் என்று பாசிட்டிவான முறையில் அல்லாஹை பற்றி நினைக்க வேண்டும். அல்லாஹு அவன் வாக்குறுதி தந்த மாதிரி அதே போல அவனை நாம் கண்டுகொள்வோம் என்பதை இந்த இடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ விளங்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஈமான் என்பது மிக மிக பெருமதியானது. இதுக்கு ஈக்குவலாக, இது விலை, இதுக்கு விலை என்ன என்று சொல்வதற்கு எதுவும் கிடையாது அன்பிற்குரிய சகோதரர்கள். இது அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை பரிசாக தரான், அதுதான் இதனுடைய பிரதிபலனாக அந்த இடத்துல அல்லாஹ் நமக்கு தருகிறான். அப்போ ஈமான்னு அல்லாஹ் கிஃப்ட் தான் தரான், அந்த கிஃப்ட்டை கொடுத்துக்கிட்டு பரிசாக சொர்க்கத்தையும் தரான் சுபஹானல்லாஹ். மாதிரி இந்த ஈமான் கொடுத்ததுலேயும் நம்ம வேலை ஒன்றும் கிடையாது, நம்ம கட்டுப்பாட்டில் எதுவும் கிடையாது, நம்ம முயற்சின்னு ஒன்றும் சொல்ல முடியாது, நமக்கு அதுக்குள்ள தகுதி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அற்பமான மக்களாகிய நமக்கு அல்லாஹு தேர்ந்தெடுத்து ஈமான பரிசாக கொடுத்து, இந்த பரிசுக்காக உனக்கு சொர்க்கம் பரிசாக தருகிறான் சுபஹானல்லாஹ். அப்போ பரிசுக்கு மேல் பரிசாக அள்ளித்தரக்கூடிய அருளாளனாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இருக்கிறான். ஆகவே அவன் தந்த அருள் கொடைகளின் பெருமதியை விளங்குவது குறைந்தபட்சம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு குறைந்தபட்ச வேலையாக இருக்கிறது. அல்லாஹு இந்த பெருமதியை சரியான முறையிலே விளங்கி அதற்குரிய அந்த அந்தஸ்தை கொடுத்து நாம் அல்லாஹ்வை நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக ஆக்க வேண்டும். அக்குல் கவுலி ஹாதா, அஸ்தகஃபிருஹு இன்னஹு ஹுவல் பர்ரூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أنبركوري الله وين نلدي أركله إيمان அதனுடைய பெருமதி என்ன என்பதை ஓரளவுக்கு நாம் முயற்சி செய்கிறோம் அதை புரிந்து கொள்வதற்கு ஆனால் அதுக்கு விலையே கிடையாது அது பெருமதியற்றது என்பதை புரிந்து கொள்கிறோம் இப்போ அடுத்து முக்கியமான கவலை எனக்கும் உங்களுக்கும் என்னவென்று சொன்னால் இறுதி வரைக்கும் அந்த ஈமானோடு இருக்கணும் ஏனென்றால் ஈமான் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் கை நழுவி போனது என்று சொல்லுங்கள் அது மாதிரி ஒரு கைசது எதுவும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளும் அப்ப ஈமான் நம்மட்ட வந்து விலகி போயிடக்கூடாது என்று ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்ப யார் அதுக்கு பாதுகாப்பு கேரண்டி யாரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம யார் கேரண்டியும் பண்ண முடியாது நான் எப்படியாவது பயிற்சி செய்து காப்பாற்றுவேன்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அதுவும் யார் பரிசு கொடுத்தானோ அந்த ரப்பல் ஆலமீன் தான் நம்மளை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டும் வேற வழியே கிடையாது ஆகவே தொடர்ந்து இதனுடைய பெருமதியை விளங்கி யா அல்லாஹ் என்னை கடைசி வரைக்கும் காப்பாத்திரு இறுதி வரைக்கும் என்னை ஈமான்ல வச்சிரு ஈமானோட என்னை மன்னிக்க செய் என்று தொடர்ந்து நம்ம இறைவன்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் திருக்குறளில் பல பல துவாக்களை அல்லாஹு நமக்கு சொல்லி தருகிறான் பல நபிமார்களுடைய துவாக்கள் இருக்கின்றன உதாரணமாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் ரப்பனா லா துஸிக் குலூபனா பாத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மதன் இன்னக அந்தல் வஹாப் யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை தந்த பிறகு எங்கள் உள்ளத்தை வழிதவர் செஞ்சிடாத நேர்வழி அல்லாஹ் தந்துட்டான் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் நேர்வழியில நம்ம முன்னேறணும் அதிகம் அதிகம் நேர்வழி கிடைக்க வேண்டும் ஆனால் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் வழிகேட்டிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அப்போ தொடர்ந்து அல்லாஹ்ட்ட இந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அதே போல் நபிகளார் கேட்கக்கூடிய அதிகம் கேட்கக்கூடிய பிரார்த்தனையில் ஒரு மிக முக்கியமான பிரார்த்தனை யாமு கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது தீனில் நிலையாக வைத்திருப்பாயாக அப்போ ரசூல்லா இந்த துவாவை தொடர்ந்து கேட்குறாங்க அப்போ இந்த துவாவை தொடர்ந்து நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் பாதுகாத்தா தான் உண்டு அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் முழுமையாக இருக்குது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இதை பற்றி விசாரிக்கப்படுது இந்த துவாவை ரொம்ப ரொம்ப கேட்குறீங்களே அப்படின்னு கேட்கப்படுகின்ற பொழுது ரசூல்லா சொல்லி காட்டுகின்றார்கள் இன்னல் குலூப பைன் இஸ்புஐனி மின் அசாபியை ரஹ்மான் யு கல்லிபுஹா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் உள்ளம் அர் ரஹ்மானுடைய விரல்களின் இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது அவன் நினைச்ச மாதிரி புரட்டுவான் அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை இஸ்பாத் பண்ணிடணும் எப்படியாவது உறுதியாக கடைசி வரைக்கும் வச்சிடணும் ஏனென்றால் இறுதியாக ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிட்டு மூத்தா போயிட்டா இன்ஷா அல்லாஹ் வெற்றி தான் அப்போ நமக்கு ஹதீஸில் பார்க்குறோம் மன்கான் ஆஹிர் கலாமிகி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறதோ அவன் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார் அதே போல மன் மாத்த ஒஹுவ யாலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை ஒருவன் அறிந்த நிலைமையில் மரணித்தால் அவன் சொர்க்கத்திலே சென்று விடுவான் அப்போ லாஸ்ட்டில் இந்த ரெண்டு ஹதீஸை பார்க்கும்பொழுது லாஸ்ட்டில் சொல்லிட்டா ரொம்ப சிறப்பு ஆனால் ரெண்டாவது ஹதீஸில் உள்ள கொஞ்சம் ஆறுதல் என்னன்னு சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற அந்த விஷயத்தோடு போயிட்டாலே அல்லாஹ் சொர்க்கத்தை தந்துடுவான் அப்போ கடைசி வரைக்கும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் நம்ம ரொம்ப முக்கியமாக இதில் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு ஹிதாயத் உங்களுக்கு ஹிதாயத் கொடுத்தது தனிப்பட்ட முறையில் உலகத்தில் பல கோடி மக்கள் பல பில்லியன் கணக்கான மக்களுக்கு மத்தியில் தனி கிஃப்ட் ஒரு ஒருத்தருக்கும் தேர்ந்தெடுத்து சூஸ் பண்ணி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தந்திருக்கிறான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு ஏதோ போக போக்கில் கிடைச்ச ஒரு விஷயம் இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஏன் அல்லாஹ் எனக்கு இது தர வேண்டும் எவ்வளோ பெரிய அருள் கொடை என்ன தேர்ந்தெடுத்திருக்கானே அல்லாஹ் இந்த உணர்வுகள் எல்லாம் நம்மிடம் மேலோங்க வேண்டும் அல்லாஹு தரவில்லை என்றால் அது மாதிரி ஒரு கை செய்த எதுவும் கிடையாது ஆகவே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுக்கிறான் இறுதி வரைக்கும் அல்லாஹ் இந்த ஈமானுடைய நிலைமையிலே வைத்து ஈமானை அதிகரித்து சிறப்பான முறையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லியவர்களாக இறுதி மரணத்தை இறுதி மூச்சை விடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறியவனாக இந்த ஜுமாவுடைய இறுதி பகுதிக்கு வருகிறோம் இன்னல்லாஹு மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத் இன்னல்லாஹ யஅம்ரு பில் அத்லி வல் இஹ்ஸான் வ ஈதாஹில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கரி வல் பகி يَعِذُكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ وَاللَّهُ يَعْلَمُ مَا تَصْنَعُونَ